நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தொடர்ந்து நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம எல்லாருமே சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்படி வந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்போடு செயல்படுவதற்கு வெளியில நிறைய பேர் வந்து நமக்காக பணியாற்றிட்டு இருக்காங்க. குறிப்பா மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், ஊடகத்துறையினர், இவங்க எல்லோருக்குமே நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். நம்ம எல்லோருமே வந்து இப்போ இயல்பா இயங்க ஆரம்பிச்சிருக்கோம். எந்த நம்பிக்கையில அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறதுலேருந்து எப்படியாவது நம்ம மீண்டு வந்துருவோம், நம்மளை மீட்டு கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையை நம்ம யார் மேலே வச்சிருக்கோம், மருத்துவர்கள் மேலே தான் வச்சிருக்கோம். உலக நாடுகளில் எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மேலே அந்த நம்பிக்கை வச்சிருக்கோம். எங்கே இருந்தாவது இந்த நற்செய்தி வந்துடணும், நம்ம இதையிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்ற அந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையும் தாண்டி மருத்துவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த மதிப்பும் அவர்களுடைய அவசியத்தையும் நம்ம வந்து உணர்ந்திருக்கிறோம். ஸோ அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை நிச்சயமாக இந்த மருத்துவத்துறைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒவ்வொருத்தருக்கான நிகழ்ச்சி தான் இன்றைய லைவ் ஷோ. இன்றைக்கும் நம்ம வந்து இந்த நீட் தொடர்பான தேர்வுக்கு எப்படி ஆயத்தமாகணும் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். இதற்காக தொடர்ந்து நம்மளோடு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய மருத்துவ கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்களை அவங்களுடைய அந்த மருத்துவ கல்லூரிக்குள்ள அடியெடுத்து வைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஸ்பைரோ அகாடமியோடு தான் இணைந்து இந்த லைவ் ஷோ போக போது இந்த ஒரு மணி நேரம் நேரலை நிகழ்ச்சியில் நீட் தொடர்பான அனைத்து விதமான சந்தேகங்களையும் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு விளக்குவதற்காக ஸ்பைரோ அகாடமியினுடைய இயக்குநர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் நம்மளோடு இணைய இருக்கிறார். நமக்காக ஸ்கைப்ல காத்துட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எல்லாருமே இப்போ வந்து நம்ம இயல்பாக இயங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் மருத்துவர்கள் நிச்சயமாக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை தான். அதையும் தாண்டி மருத்துவர்களுடைய அவசியத்தையும் எல்லா பெற்றோர்களுமே உணர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீட் எக்ஸாம் வந்துட்டு இருக்கு சார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இந்த புதிய ஷோ மூலமாக நான் வந்து இந்த நீட் 2020க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில தயக்கங்கள் சில தளர்ச்சி அயர்ச்சி தெரியுது. அதாவது மாணவர்கள் வந்து கண்டினியூஸாக ரெண்டு தடவை எக்ஸாம் போஸ்ட்போனதுனால மூணாவது எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிடுமாங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது, இல்லை ஒரு மனப்பதற்றம் இருக்குது, வருத்தம் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 37 days இருக்குது, மனம் தளராமல் நீங்கள் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தடவை வந்து நீட் எக்ஸாம் 100% போஸ்ட்போன் ஆகாது. அதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் இயர் ரிப்பீட்டட் அதாவது ரெண்டு அல்லது மூன்று வருடம் எடுத்துட்டு கடைசி டைம்ல நீங்க சீரியஸா வந்து ப்ரிப்பேர் பண்ணலன்னா இட் வில் அஃபெக்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ். நீங்க 2 years 3 years வரையும் ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு கடைசி மூமெண்ட்ல வந்து உங்க ஒருவேளை நீட் எக்ஸாம் கேன்சல் ஆயிடுமோ இல்ல போஸ்ட்போன் ஆயிடுமோங்கிற எண்ணத்தினால வந்து உங்க சீட்டை விட்டு கொடுத்துறாதீங்க. ரொம்ப சீரியஸா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. தமிழக மாணவர்கள் மற்ற மாநில மாணவர்களோட கடின உழைப்பாளிகளுக்கு ஜென்ரலாகவே சாட்டிஸ்ஃபை நிறைய ஃபேக்கல்டி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த உழைப்பை கைவிட்டுடாதீங்க. கண்டிப்பா செப்டம்பர் 13 எக்ஸாம் நடக்கும், மனம் அயராது தளராது ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா இது வெற்றி நம்மது. எஸ் சார். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுப்பாங்க, ஒரு சில மாணவர்கள் தனக்கு தானே ஊக்கம் கொடுத்துப்பாங்க, ஆனால் ஒரு சில மாணவர்கள் தனக்கு முன்னே இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து அவங்க வந்து முன்னேறி இருக்காங்களா, இந்த துறையில் வந்திருக்காங்களா அப்படின்றத பார்த்து தனக்கான உற்சாகத்தை எடுத்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஊக்கம் தரக்கூடிய நிறைய மாணவர்களை ஸ்பைரோ அகாடமியின் மூலமாக அவங்களுடைய ஏவியின் மூலமாக நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் ஓப்பனிங்லேயே நம்மளுக்கான ஒரு ஏவி காத்துட்ருக்கு, பார்த்துட்டு வந்துடலாம் சார். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட பயப்படவே தேவையில்லை. இங்கே வந்தேன், படிப்படியாக என் டோட்டல் ரைஸ் ஆச்சு, 200, 300, 400, அட் லாஸ்ட் என்ன 550 என்ன ஸ்பைரோ அகாடமி நிற்க வச்சிருக்கு. என் பேர் நிஷா தேஷ்வா, ஃபேமிலி மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்கேன். எல்லாருமே ரொம்ப கேரிங்காக கேரிங் ரொம்ப ஹார்ட் ஒர்க் அவங்களும் பண்ணாங்க. MBBS தான் என்னுடைய ட்ரீம். ஸோ என்னோட ட்ரீமை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு பாத்வேவாக தான் இந்த இன்ஸ்டியூட் இருக்காங்க. பிடி சாராக இருக்கட்டும், மற்ற ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே டீச் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் தமிழ் வேர்டுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் வேர்டு தெரிஞ்சு இப்போ நல்லா ஸ்கோர் பண்ணுறோம். தமிழ் மீடியம் படித்ததுனால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் ஸ்பைரோவில் சேர்ந்த பிறகு எனக்கு அந்த தயக்கம் கொஞ்சம் கூட இல்லை. ஸ்பைரோவில் படித்தனால தான் நான் இப்படி இருக்கேன் இப்போதைக்கு, இல்லைனா நான் இவ்வளோ செங்கல்பூர் காலேஜில் சேர்ந்துருப்பேனான்னு எனக்கு தெரியல. நீட்டுன்னு ஒரு ஹெட்லைன்ஸ் போட்டு எங்கள் ஆசைகள் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய கேள்விக்குறி போட்டாங்க.
அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி 1000 குவெரிஸ் 1000 அட்வைசஸ் எல்லாம் இருக்கும் போது கண்டிப்பாக நம்பிக்கையாக ஒரு ஸ்பைரோ அந்த மாதிரி ஒரு அகாடமியில் முக்கியமாக சொல்ல போனால் அந்த என்வாயன்மெண்ட் படிக்கணும்னு தோணும். ஸ்பைரோ அகாடமி இங்கே போய் தமிழ் மீடியத்தில் எடுக்கிறாங்க, இங்கே அவங்க ஸ்டேட் லாம் போயிட்டு இருக்கும். சிபிஎஸ்சி படிக்கிறவங்களால் மட்டும்தான் நீட் பாஸ் பண்ண முடியும், ஸ்டேட் போர்ட் படிக்கிற பசங்களெல்லாம் வர முடியாது. பட் ஸ்பைரோ அகாடமி வந்தோடனே அந்த ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும், இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எனக்கு எக்ஸாம்ஸ் டைமில் மட்டும் படிக்கணும்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால முன்னாடிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்பைரோல இருக்க டேலண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸோடைய கோச்சிங் தே வுட் கிளியர் அவர் டவுட்ஸ் வித் 200% இன்வால்மெண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க, இந்த மாதிரி நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அதான் அவருடைய மெயின் சீக்ரெட்டே அது. இங்கே ஷெடியூல்லாம் நல்லா போட்டு நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஐ ஹவ் சூசன் ஸ்பைரோ பிகாஸ் ஸ்பைரோ ஹேஸ் சப்போர்ட்டட் மீ பை கிவிங் த கீ டு சக்ஸஸ் விச் இஸ் கான்ஃபிடன்ஸ். ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க தமிழில் இங்கிலீஷ். ஃபுட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா கான்ஃபிடன்ஸ் லெவல் ரைஸ் அப் ஆயிருக்கு. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் சேர்ந்தே படிக்கிறதால இங்கிலீஷில் கொடுத்தா இப்போ காலேஜுக்கு போன பார்த்து இங்கிலீஷ்லேயும் எங்களால் சூப்பராக படிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க நான் கேட்குறதா செஞ்சு கொடுத்தாங்க. அங்கே இருக்க எல்லா பசங்களுமே கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஒரு பெஸ்ட் மெடிக்கல் காலேஜில் இருப்பாங்கன்றது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எல்லாருமே நினைப்பாங்க ஒன் இயர் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆனால் ஸ்பைரோக்கு வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். எல்லாரும் அவங்க கான்ஃபிடன்ஸ் வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்பைரோ ஒரு நல்ல அகாடமி, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்க. இங்கே இங்கே நடக்கிற டெய்லி டெஸ்ட், அவங்க ஒரு டெய்லி அசைன்மெண்ட், 100 questions பர் டே ஈஸியாக எங்களால் போட முடியுது. எங்களுக்கு கொடுக்குற டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபேக்கல்ட்டிஸ் தே ஆர் வெரி வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேட்டிங். ஈவன் இஃப் ஐ லெட் மை செல்ஃப் டவுன் தென் நெவர் லெட் மீ டவுன். இங்கே வந்துட்டு சேர்ந்ததுக்கப்புறமேட்டு ஸ்டாஃப் சொல்லி கொடுக்கறது, இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரான இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்த எல்லா மாணவர்களுமே இப்போ வந்து மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க, உங்களுடைய சீனியர்ஸாக இருந்துட்டு இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இந்த மாதிரியான வாய்ப்பு ஸ்பைரோ மூலமாக காத்துட்ருக்கு. நம்மளுடைய உதயகுமார் சார் லைனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்க. மேம், என் பேர் ஆதித்யா. ஆதித்யா, எங்கிருந்து பேசுறீங்க? மேம், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேம். உங்கள் கேள்விகளை கேட்கலாம் சார், கேட்டுகிட்டே இருக்காங்க. சார், நீட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்குங்க சார்? கட் ஆஃப் கேட்குறீங்க, நீங்கள் என்ன கேட்டகிரி? பிசி. பிசி, ஓகே சார், கிட்ட கேட்கலாம். ஆமாம் மேம். போன வருஷம் வந்து உங்களுக்கு வந்து பிசிக்கு வந்து 470 வந்துச்சுமா, இந்த வருஷம் வந்து பிளஸ் 100 மார்க்ஸ் கிட்ட வரும், 570. ஸோ எய்ம் ஃபார் 620 எய்ம் பண்ணுங்க, 570 to 560 கட் ஆஃப் டெஃபினட்டாக பிசிக்கு இந்த வருஷம் வரும். ஆக்சுவலாக இல்லை, நீங்கள் வந்து இப்போ பயாலஜி பொறுத்த வரைக்கும் பியூர்லி என்சிஆர்டி லைன் பை லைன் தரவை பண்ணுங்க. ஆக்சுவலாக அதே மாதிரி வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இன்ஆர்கானிக் வந்து என்சிஆர்டி,
பட் ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து நீங்க வந்து கான்செப்ட் வந்து என்சிஆர்டி தான், பட் ஆனா வந்து நிறைய நியூமரிக்ஸ் நீங்க சால்வ் பண்ணணும், ஆர்கானிக்ல நிறைய ரியாக்ஷன் சால்வ் பண்ணணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ அபியாஸ் டெஸ்ட் அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஒரு 90+ ஆஃப் ஃபுல் நீட் மாடல் டெஸ்ட் வந்திருக்கு. அந்த மாடல் டெஸ்டோட பேப்பரை வந்து நாங்க ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட எங்களோட யூடியூப் சேனல்ல வந்து சாப்டர் வைஸா எடுத்து வந்து டிஸ்கஷன் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்க யூடியூப் சேனல்லையும் ஒவ்வொரு சாப்டர் வைஸா, அதாவது ஃபுல் போர்ஷனா இருக்கிற சிலபஸ் எல்லா இதுலயும் சாப்டர் வைஸா பிரிச்சு கொடுத்துருக்கோம். டெஃபினட்டா இட் வில் வெரி மச் யூஸ்ஃபுல் டு ஸ்டூடெண்ட். அதை கோத்ரூ பண்ணுங்க, அதுலயும் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோ சொல்யூஷன் எல்லாமே இதுல இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலா ஆல் தி வெரி பெஸ்ட் ஆதித்யா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். கல்வி 360, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் வெங்கடேஷ். வெங்கடேஷ் எங்க இருந்து பேசுறீங்க? நான் கிளாஸ் 11ல இருந்து பேசுறேன். சரிங்க, உங்க கேள்விகள் கேட்கலாம். போதுமானது பட் புக்கா போதுமானது, பட் ஆனா கோச்சிங் கண்டிப்பா வேணும். ஆக்சுவலா என்னதான் புக் இருந்தாலும் வந்து கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி உட்பட எல்லாத்துக்குமே வந்து ஒரு எலாபரேட்டட் கோச்சிங் வேணும். காம்படிஷன் அதிகமாயிடுச்சு, ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தான் இன்னைக்கு வந்து சீட் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்திருக்கு. அதனால கண்டிப்பா வந்து ஒரு கோச்சிங் வந்து நெசசரி ஆக்சுவலா நீட்டை பொறுத்த வரைக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். இப்போ வந்து எல்லாருமே இந்த வீடியோவில் பேசினவங்க எல்லாம் அந்த படிக்கணுன்ற ஒரு எண்ணம் அந்த இடத்துக்கு போனாலே வந்துடும், அந்த அட்மாஸ்பியர் அப்படி இருந்தது. சொல்லிக் கொடுத்த ஃபேக்கல்டிஸ் எல்லாம் நேரில் மீட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இன்வால்மெண்ட்டோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாங்க. ஸோ அந்த சூழலை பற்றி சொல்கிறாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, ஆன்லைன் மூலமாக தான் படிக்க முடிய ஒரு சூழலில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆன்லைன் மூலமாகவும் படிக்கும்பொழுது இவங்களுக்கு எப்படி அந்த என்விரான்மெண்ட்டை நீங்கள் செட் பண்ணி கொடுக்குறீங்க சார்? இல்ல, இப்போ வந்து இதெல்லாம் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் சேலஞ்சா இருந்துச்சு. இப்போ நோ இட்ஸ் ஆன்லைன் அவ்வளவு பெரிய சேலஞ்சா இல்ல. நிறைய வந்து இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் பண்றோம். சில கிளாஸஸ் வந்து ஜூம்ல வந்து எங்க லைவ் கிளாஸஸ் வந்து பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்டிவா இருக்காங்களா இல்லையாங்கிறத கூட வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாட்டர் பண்றோம். அவங்களோட ஃபேஸ் இப்படி நகர்றது இல்ல, கொஞ்ச நாள் வந்து அந்த ஸ்கிரீன் விட்டு வேற ஏதாவது அட்ராக்ட் பண்ணணும் இங்க எப்படி அசைன்மெண்ட்ஸ் அந்த டைம் கொடுப்போமோ, எப்படி டவுட் கிளாரிஃபிகேஷன் ஃபேக்கல்டி அந்த டைம்ல பிரசென்ட் ஆவாங்களோ, எப்படி கிளாஸ் ஷெட்யூல் ஆகுமோ, இது எல்லாமே வந்து வீட்டுல இருந்தோம் டிட்டோ அப்படியே சேம் ஃபாலோ பண்ணும்போது, அதுல இதுல வந்து என்ன ஒரு டிராபேக் இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்டிவா ஃபாலோ, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் போனை கொடுத்துட்டு போயிடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா இல்ல ப்ரிப்பேர் பண்றாங்களா இல்லையாங்கிறத பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப மன வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அதையுமே ஓவர் கம் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிளாஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம், அது இல்லாம அந்த ஸ்கிரீன் விட்டு வெளியில வந்தாங்கன்னா அவங்க அந்த கம்ப்ளீட் கிளாஸ் லாக் அவுட் ஆயிடும், இமீடியட்டா ஓடிபி வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வரும், அப்ப தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒன் டைம் பாஸ்வேர்ட் கேட்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்கிறது அவங்க பேரண்ட்ஸ்க்கு மெசேஜ் போயிடும். இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி மேட்டர்ஸ் வந்து எனேபிள் பண்ணதால வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டைரக்ட் பிளாட்ஃபார்ம் கூட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஈஸியா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேர்ன் பண்றதுக்கு. இன்னும் நிறைய பெட்டர்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணி ஆன்லைன் வில் பி மோர் பெட்டர் பிளாட்ஃபார்ம் தென் ஆக்சுவல் பிளாட்ஃபார்ம் மாதிரி கொண்டு வந்துடலாம். அதுல எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நோ மோர் ஃபியர். இப்போ மாணவர்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு, நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னா மருத்துவக் கல்லூரிக்குள்ளே தான் நான் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு மனசில் ஒரு தயக்கம். ஏன்னா அரியர்ஸ் கூட நான் இது வரைக்கும் வச்சதில்லை, எனக்கு இந்த ரிப்பீட்டட் அப்படின்ற வார்த்தை வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் ரிப்பீட் பண்ணனா நான் என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியுமா, இந்த ஒரு வருஷம் நான் தொடர்ந்து படிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார். வெரி குட் கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. இப்போ எல்லாருமே வந்து தேர் சீக்கிங் ஃபார் அட்மிஷன், ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் டிப்ளமோ நர்சிங் அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த கோர்ஸ் சேர்ந்துட்டு இருக்காங்க. பட் எனக்கு வந்து நான் பாஸ்ட் 15 இயர்ஸ் இந்த வேற இந்த எஜுகேஷன் ஃபீல்டு நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் வந்து எவ்ரி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து அந்த ட்ரெண்ட் மாறும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் 2005 அந்த டைம்ல இன்ஜினியரிங் ரொம்ப ஹைலி பூமான டைம்,
அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசி டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப பூம்ல இருந்துச்சு. அப்புறம் அவருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அது வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பூம் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப பூம்ல இருக்கு. பட் இந்த வருஷம் ஆஃப்டர் கொரோனா அந்த பேண்டமிக் அப்புறம் வந்து இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் மனநிலைமை வந்து மருத்துவர்களோட அந்த உணர்வத்தையும் அவங்களோட அந்த நெசசிட்டியும் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அபரீதமான ஒரு ட்ரெண்ட் புதுசாக கிரியேட் ஆயிருக்கு. அதாவது வந்து எம்பிபிஎஸ் பண்ணணும், மருத்துவம் ரிலேட்டடான கோர்சஸ் பண்ணுங்கிறதுக்கான ஒரு நாங்கள் எங்க இன்ஸ்டியூட்ல இருக்கிறோம் லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் என்குயரிஸ் ரிவ்யூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் என்குயரிஸ் வந்து பீப்புள்ஸ் ஆர் ஷோயிங் தேர் இன்ட்ரெஸ்ட். இதுல வந்து மெயினா வந்து என்னன்னா நிறைய பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, பட் அவங்களுக்கு வந்து டைரக்ட் கிளாஸஸ் தான் வேணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் கம்மிங் 12th இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்பைரோ என்ன பண்றது ரிப்பீட்டர் ஒன் இயர் வந்து ஸ்பெண்ட் பண்றது வந்து தப்பே கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா அவங்களோட பல நாள் கனவு பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க எம்பிபிஎஸ் ஆகணும், சில ஸ்டூடெண்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, சில ஸ்டூடெண்ட் 7th ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இல்ல அதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு 10th எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் பயாலஜி குரூப் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் படிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து போர்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும் போது வந்து அவங்களுக்கு போர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால போர்டை கான்சன்ட்ரேட் பண்றாங்க. இப்போ வந்து அவங்க அப்ப மருத்துவ நிறைவேற்றதுக்கு ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இதுல வந்து ஆன்லைன்ல பண்ணலாமா இல்ல எல்லாம் முடிஞ்ச பிறகு டைரக்டா வந்து பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா நீ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் செப்டம்பர்ல எக்ஸாம் வர மாதிரி வந்து அடுத்த வருஷம் செப்டம்பர்ல எக்ஸாம் வராது. அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மே ஆர் ஜூன்லயே எக்ஸாம் வந்துடும். ஒருவேளை நீங்க நீட் எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு நம்ம அட்மிஷன் அக்டோபர் மாசம் எடுக்கலான்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துல இருந்து அடுத்த வருஷம் மே மாசத்துக்கு ஒரு 5 to 6 மந்த்ஸ் தான் கேப் இருக்கும், 5 மந்த்ஸ் தான் கேப் இருக்கும். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஷார்ட்டா இருக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ நீட் தான் முடிவு பண்ற பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இமிடியேட்டா அட்மிஷன் எடுக்கலாம். அதுக்கு ஆன்லைன்ல வந்து அன்டில் தன் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட்ல வர வரைக்கும் வந்து கிளாஸஸ் ஆன்லைன் நடக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸ் பெனிஃபிட்ஸுமே வந்து டைரக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புக் வீட்டுக்கு வந்துடும், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வீட்டுக்கு வந்துடும், ஓஎம்ஆர் ஷீட் வீட்டுக்கு வந்துடும், இங்கே இருக்கிற மாதிரியே வந்து இன்ட்ராக்ஷன் மோட்டிவேஷன் செஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ படிப்புக்கு ஈடு எந்த படிப்பு ஒரு படிப்புக்கு வந்து ஒரு வருஷம் அவங்க வந்து தப்பே இல்ல, தாராளமா ரிப்பீட் பண்ணலாம். இன்னும் டவுன் த லைன் 2-3 இயர்ஸ்க்கு வந்து ரிப்பீட்டர் கோர்ஸ்க்கு வந்து ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 75% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நீட்ல வந்து ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போனாங்க. இந்த வருஷம் ஒரு 65% ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க கண்டிப்பா. நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் இந்த ட்ரெண்ட் தான் மெயின்டைன் ஆகும். அதனால அடுத்த வருஷம் அது இல்லாம ஒரு 9 மெடிக்கல் காலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. 11 மெடிக்கல் காலேஜ் வந்து கவர்மெண்ட்லயும் 9 மெடிக்கல் காலேஜ் வந்து பிரைவேட், 20 மெடிக்கல் காலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, 30 மெடிக்கல் காலேஜ் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் 4,500 சீட் கிட்ட இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பா அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் அபரிதமான வாய்ப்புகள் இருக்கு. காலர்ஸ் தொடர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். உங்க பேருங்க? ஸ்வேதா. ஸ்வேதா, ஸ்வேதா உங்க கேள்விகள் கேட்கலாமா சார்? வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். எஃப்சிக்கு எவ்வளவு கட் ஆஃப் வேணும்? எஸ்சி எஸ்டிக்கு வந்து எஸ்சிக்கு வந்து கேட்டிருந்தோம் லாஸ்ட் அகாடமிக்கில் வந்து 2019 வந்து பார்த்தீங்கன்னா 370 வந்துச்சுமா. பட் இந்த வருஷம் வந்து 470 to 490 கிட்ட வருமா, ஏன்னா காம்படிஷன் அவ்வளோ இருக்கு. அதுவும் செப்டம்பர் 3rd நடக்க வேண்டிய எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணி மே 3rd நடக்க வேண்டிய எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணி செப்டம்பர் 13th நடக்குது. 4 மந்த்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் அதிகமாக கிடைச்சிருக்கு. அதனால வந்து ஒரு 470 மார்க்ஸ் கிட்ட கட் ஆஃப் வரும். நீங்கள் ஒரு 550 எய்ம் பண்ணுங்க, அப்போ தான் 470 லேண்ட் ஆக முடியும். 470 மார்க் வந்து கட் ஆஃப் வரும் எஸ்சி எஸ்டி. ஆல் தி பெஸ்ட் மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க சார். ஹரியரசுனன் ஃப்ரம் தஞ்சாவூர். உங்க கேள்விகள் கேட்கலாம் சார். நான் வந்து நீட் இப்ப எழுத போறேன். வந்து நம்ம ஸ்டேட் போர்டில் படித்தேன், 11th 12th புக்கை படித்தாலே 650 மேல வரலாமா? 11th 12th புக்கை படித்தாலே போதுமானது. ஆனால் வந்து புக்கை படிக்கிறதுனால மட்டுமே வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து ஸ்கோர் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. யூ நீட் டு ஒர்க் அவுட் மோர் நியூமரிக்ஸ். இப்போ வந்து லாஸ்ட் மூமெண்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கிறீங்க. இந்த மூமெண்ட் ப்ரிப்பரேஷன் 37 டேஸ் என்ன பண்ணுன்னா பயாலஜி வந்து 2 times வந்து ரிவிஷன் பண்ணுங்க, கம்ப்ளீட்டாக லைன் பை லைன் டயக்ராம் டயக்ராம் ரீட் பண்ணுங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாப்டர் எடுத்து வச்சுக்கிட்டு மினிமம் 200 to 250 வந்து அசைன்மெண்ட் வந்து டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த டைமில் வந்து இப்போ வந்து ப்ராக்டிஸ்க்கான டைம், மறுபடியும் புதுசாக எதுவும் படிக்கிறதுக்கான டைம் இல்லை, இது ப்ராக்டிஸ்க்கான டைம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 37 எவ்வளோ தூரம் நீங்கள் அதிகமான அசைன்மெண்ட்ஸ் அதிகமாக நியூமரிக்ஸ் அதிகமான சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஸ்கோர் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம நிறைய ப்ராப்ளம் நிறைய நியூமெரிக்ஸ் சால்வ் பண்ணுங்க லாஸ்ட் லாஸ்ட் டைம்ல. அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். ஹரிஹரசுதன் கேட்டாரு 650 மேல என்னால ஸ்கோர் பண்ண முடியுமான்னு. பட் நீங்க சொன்னீங்க இன்னும் நிறைய வந்து அவங்க தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. அதுக்காக தான் நம்ம வந்து டெஸ்ட் மாதிரி ஒரு டெஸ்ட் சீரீஸ் மாதிரி ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அதை பத்தி சொல்லிடுங்க சார்.
வைரோட வந்து இப்போ ஆன்லைன் டெஸ்ட் இப்போ ஸ்டூடெண்ட் வந்து இப்போ லாஸ்ட் மந்த் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் ஒரு 30 டேஸ் இருக்கு. அவங்க எந்த கான்செப்ட் லேக்கா இருக்காங்க, என்ன ரேங்க் வரும், இப்போ வந்து நிறைய பேர் கட் ஆஃப் எவ்வளவு வரும்னு கேட்டாங்க. 350 வருமா, 370 வருமா, 400 வருமா, 500 வருமானு கேட்டாங்க. பட் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 7000 ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணிருக்காங்கன்னா, அந்த 7000 ஸ்டூடெண்ட்ல வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு மினி நீட் எக்ஸாம் மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு 7000 ஸ்டூடெண்ட் அட்டன் பண்றாங்க. அதுல வந்து அவங்களோட ரேங்க் என்ன வருது, கேட்டகரி வைஸ் ரேங்க் என்ன வருது, இதெல்லாம் தெரியும் போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கட் ஆஃப் எவ்வளவு தூரம் மார்க் பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கோ அது பேஸ் பண்ணி வந்து அவங்களோட வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவங்க கேட்கலாம். எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்களோ அது இந்த டெஸ்ட் மூலமா வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். இன்னும் எந்தெந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த டெஸ்ட் சீரிஸ் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா சார்? புரிஞ்சுக்கலாம். ஒரு கால் இருக்காங்க சார், பேசிக்கோங்க. ஓகே சார், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் சார், நான் வினோஷா பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில தான். சரிங்கம்மா, உங்க கேள்விகள் கேட்கலாம். சார், இந்த மாதிரி செல்ஃப் ஸ்டடி பண்ணா என்ன books prefer பண்ணலாம்? செல்ஃப் ஸ்டடிக்கு வந்து உங்களோட என்சிஆர்டி புக்கே போதுமானதுமா அல்ல கரண்ட் பிளஸ் ஒன் பிளஸ் டூ புக்கே போதுமானது. பட் செல்ஃப் ஸ்டடிங்கும் போது வந்து என்ன ஒரு விஷயம் தான் வந்து கண்டிப்பாக செல்ஃப் ஸ்டடி மூலம் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. வந்து அது போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் போட்டாங்கன்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்கு. பட் என்னன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கும் செல்ஃப் ஸ்டடி படிக்கிறதுக்கும் என்ன ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட்ல இருக்கும்போது வந்து உங்களுக்கு எல்லாமே ஷெடியூல், உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருவாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே என்னென்ன டைமில் வந்து உங்களுக்கு கிளாஸ் நடக்கும், உங்களுக்கு வந்து ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க, டவுட் வந்து டவுட் கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு டெய்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரஸாக இருப்பீங்க. செல்ஃப் ஸ்டடி படிக்கும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு ஷெடியூல் போடுவீங்க, ஒரு நாள் சீரியஸாக ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு நாள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, ஒரு நாள் ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும், ரிலேஷன் வந்துருவாங்க, டிவி பார்ப்பாங்க, ஒரு நாள் இன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அது வந்து செல்ஃப் ஸ்டடியில் வந்து சம்டைம் வந்து என்ன அந்த ஸ்டூடெண்ட்ஸால் வந்து அவங்க போடுற ஷெடியூலை அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. அது ஒரு மிகப்பெரிய டிராபேக் ஆக்சுவலாக. அதுலாம் வந்து அவங்களுக்கு ஒரு மைண்டு வந்து ஒரு இதாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குன்னா அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் வேணும். இது எல்லாமே வந்து செல்ஃப் ஸ்டடியோட டிராபேக். ஸோ அதாவது ஒரு இன்ஸ்டியூட் ஆகும்போது ஸ்ட்ரக்சர் அதுபாடு நடந்துடும். காலையில் 5 மணிக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வேக்கப் கால் வந்து 6 மணிக்கு எக்ஸாம் லோட் ஆகிடும். பட் செல்ஃபாக பண்ணும்போது வந்து உங்களுக்கு நிறையா வந்து அந்த ஃபெசிலிட்டேட்டர், அந்த ஃபெசிலிட் பண்ணக்கூடிய மென்டார்ஸ் இருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு டிராபேக். மற்றபடி செல்ஃப் ஸ்டடி உங்களுக்கு மன உறுதி இருக்குது, நான் கண்டிப்பாக பண்ணுவேன், என்னோட நான் ஃபாலோ பண்ணுற டைம் உங்களுக்கு சீரியஸாக பண்ணுவோம், தாராளமாக நீங்கள் செல்ஃப் ஸ்டடி ஃபாலோ பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் சூர்யா. சூர்யா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். அவங்க கேள்விகள் கேட்கலாம். நான் இப்ப 10th முடிச்சிருக்கேன். நான் நீட் எக்ஸாம்ல என்ன குரூப் எடுக்கணும்? ஓகே சார், கிட்ட கேட்டுடுவோம். 10th வந்து 10th முடிச்சிருக்கீங்க. நீட் இது நீட் எழுதணும் அப்படினா எந்த குரூப் எடுக்கணும் அப்படினு கேக்குறாங்க சார். பயாலஜி குரூப் தான் எடுக்கணும் நீங்க. ஆட்டோமேட்டிக்கா கம்பல்சரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் மேண்டட்டரி எசென்சியல் ஃபார் த நீட். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் பேஸ் ஆஃப் நீட். கண்டிப்பா வந்து இது மூணுமே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பயாலஜி குரூப். கம்பல்சரி பயாலஜி தான் எடுக்கணும் நீங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது தெளிவு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் பேசுவோம். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. ஓகே சார், இப்போ கிராஷ் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, மாணவர்கள் எந்த நிலையில இருந்துட்டு இருக்காங்க? ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் எல்லாருமே இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்காங்க, பார்க்கும்பொழுது நம்ம மட்டும் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கோமே அப்படின்ற அளவில் கொஞ்சம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அவங்கள எப்படி சார் நீங்க மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, நான் பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த ஷோ மூலமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீட் 2020 தான் உங்களோட டார்கெட்டாக இருந்தால், நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ 2 வருஷமே வந்து அவங்க நேரத்தில் நீட் கோச்சிங் அனுப்பி ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வாங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண வச்சு நல்ல ஸ்கூல் செலக்ட் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இப்போ வந்து நீட் எக்ஸாம் மே 3rd இருக்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கிராஷ் கோர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்த்துடலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. பட் மே 3க்கு அப்புறம் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணும்போது அவங்க நிறைய பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி ஆன்லைன் வேண்டாம் டைரக்ட்ங்கிற மென்டாலிட்டிலாம் இருந்தாங்க. பட் இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் என்ன ஆகுதுன்னா, இது வரைக்கும் வந்து ஒரு ப்ராப்பரான ஃபைனல் மூவ்மெண்ட்டான ஒரு ப்ரிப்பரேஷன் கோச்சிங் எல்லாமே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாமே வந்து என்ன, ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சர்க்கம்ஸ் தகுந்த மாதிரி நிறைய ஆன்லைன் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ்ல எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் மாணவர்கள் எந்த ஒரு கோச்சிங்குமே போகல. ஏன்னா வந்து இது எந்த சுச்சுவேஷன் நடக்கும், இந்த கொரோனானால வந்து எக்ஸாம் எப்போ நடக்கும் என்னங்கிறதால வந்து நிறைய பேர் தயக்கத்தில் வெயிட் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி மாணவர்கள் டைரெக்டாக எக்ஸாம் எழுப்பும்போது நிறைய ட்ராபேக்ஸ் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஊக்கம் தரும் வகையில் தான் இந்த ஆன்லைன் கிளாஸ்
கிராஷ் கோர்ஸ் லாஸ்ட் வீக் ஆரம்பிச்சோம். இது வந்து செப்டம்பர் 12th வரைக்கும் போகுது. அந்த கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ். நீங்க வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் போட்ட எஃபர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து திருப்பி வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எப்படி தான் ஒரு ரிவிஷன் வேணும். உங்களுக்கு வந்து டெய்லி டெஸ்ட் நடக்க போகுது, கம்ப்ளீட்டா ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் நடக்க போது, அப்புறம் ரிவிஷன் வீக்கெண்ட் டெஸ்ட் நடக்க போது, அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் நடக்க போது, அப்புறம் ஃபுல் கிராண்ட் டெஸ்ட் ஒரு 14 கிராண்ட் டெஸ்ட் வரப்போகுது. இதை நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் இருக்க கொஸ்டின். அந்த கொஸ்டின் அவங்க எடுத்து பண்ணும்போது டெஃபினட்டா என்ன ஆகும்னா அவங்களுக்கு கான்பிடன்ஸ், அவங்க வந்து திருப்பி என்டையர் 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணதோ இல்ல ரிப்பீட்டர் சொல்றதா 3 வருஷம் பண்ணதை திருப்பி வந்து அவங்க ரீகெயின் பண்றதுக்கும் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றது ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இவ்வளவு 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கா ஒரு கோர்ஸ் எடுத்து பண்றது தான் என்னோட சஜஷன். ஆக்சுவலா பெஸ்ட் சஜஷனா இருக்கும் பேரண்ட்ஸ். சார், மாணவர்களுக்கு வந்து நீங்க எப்பவுமே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ அதன் மூலமா மாணவர்கள் எந்த அளவுக்கு டியூன் அப் ஆயிருக்காங்க சார்? கண்டிப்பா வந்து மோட்டிவேஷன், அதாவது நம்ம எஜுகேஷன்ங்கிறது வந்து வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி டீச்சிங் கோச்சிங், மோட்டிவேஷன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஒரு வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி 4 தூண், ஒரு நாற்காலிக்கு எப்படி 4 கால் இருக்கணுமோ அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வந்து மோட்டிவேஷன் ஆல்சோ 25% ஃபேக்ட். ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து அந்த வந்து கண்டினியூஸா ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது கட்டில லாஸ்ட் டேட் வரைக்கும் அந்த மனம் தளராம இருக்கணும். ஏன்னா அது வயசு குழந்தை வயசு 17, 18, 19 வயசுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வயசு. அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும், ஃபோன் பிடிக்கும், சினிமா பிடிக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுற வயசு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்க ஆசைப்பட்டு தான் எம்பிபிஎஸ் ஆகுங்கிறது அவங்க வந்து ஒரு அவங்க நின்று நாள் கனவு. பட் அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மைண்ட் ஆக்குபை பண்ணிக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களோட கோலை மறந்துடுவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு எல்லா நாளும் படித்தா தான் நம்ம எம்பிபிஎஸ் ஆக முடியுங்கிற அந்த கனவை மறந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு கண்டினியூஸாக அந்த ஃபோக்கஸில் வந்து டெய்லி அந்த 15 ஹவர்ஸ் பண்ணக்கூடிய 14 ஹவர்ஸ் பண்ணக்கூடிய அந்த வெறித்தனமாக பண்ணக்கூடியதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஒரு கண்டிப்பாக கண்டினியூஸ் ப்ராசஸ் வந்து ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மை இது ஒரு சின்ன சிற்றின்பங்களில் வந்து மைண்ட் சந்தோஷமாயிடுச்சுன்னா அவங்க பேரின்பமான அவங்க கோலை மறந்துடுவாங்க. அதனால் மோட்டிவேஷன் வெரி வெரி எசென்ஷியல். அது ஸ்பைரோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டெய்லி பேசிஸில் நாங்கள் வந்து நானே வந்து நிறைய சொல்லி ஃபோன் பண்ணி பேசுகிறேன், வாட்ஸ்அப் மூலமாக நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஜூம் மூலமாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மீட் பண்ணி வந்து அவங்களை டிஸ்கஸ் பண்ணுறோம். நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கே கால் பண்ணி அவங்களுக்கு மனசில் வச்சு போது பேசுகிறாங்க. மோட்டிவேஷனில் வந்து ஆல்மோஸ்ட் பைரோ இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எங்களோட பொறுப்பு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் ஸ்பைரோ நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களோட கனவுகளை நிறைவேற்றுறது வந்து ஸ்பைரோ எங்களோட ஒரு பொறுப்பாக எடுத்து நான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நிச்சயமாக இது பெற்றோர்களுக்கும் சேர்ந்த ஒரு பதிலாக இருந்துச்சு சார். காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம் கல்வி 360. உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் சரண்யா மேம். சரண்யா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர். உங்க கேள்விகள் கேட்கலாம் சார். கன்ஃபார்மா செப்டம்பர் 13th தான் எக்ஸாம் நடக்குமா சார்? இல்ல இன்னும் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கா? இல்ல கண்டிப்பா வந்து செப்டம்பர் 13 நடந்துருமா? அவங்க அதுக்கான வந்து ஆஃப்லைனா ஆன்லைனா அவங்க டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா. ஆனா செப்டம்பர் 13th வந்து 100% எக்ஸாம் நடந்துரும். நீங்க அதை போட்டு குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க மாணவர்களே. இந்த ஷோ மூலமா திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது வந்து நம்ம வந்து இப்போ செப்டம்பர் 13th ஷெட்யூல் பண்ணுவீங்களா இல்ல நாளைக்கு போஸ்ட்போன் ஆகும் நினைக்கிறது போஸ்ட் ஷெட்யூல் பண்ணுவீங்களா? செப்டம்பர் 13th நோக்கி ஷெட்யூல் பண்ணுங்க. செப்டம்பர் 13th 100% எக்ஸாம் நடக்கும். நீங்க அதை வேற எந்த எண்ணமும் வேண்டாம். உங்களுக்கு ப்ரிப்பரேஷனை சீரியஸா பண்ணுங்க, டெஃபினட்டா எக்ஸாம் செப்டம்பர் 13th நடக்கும். ஆக்சுவலா உங்களுக்கு அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. மேடம் ராமலிங்கம், சென்னையில இருந்து கால் பண்றேன் மேடம். சிறப்பு சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். ஒண்ணு இல்ல மேடம், இப்ப வந்து லாஸ்ட் 2 இயர்ல இருந்து க்வெஸ்சன் பேப்பரே போர்டு சேஞ்ச் பண்ணதா சொல்றாங்க. சரிங்க, முதல்ல வந்து சிபிஎஸ்இ போர்டுன்னு சொன்னாங்க மேடம். இப்ப வேற போர்டுல இருந்து க்வெஸ்சன் கேக்குறதா சொன்னாங்க, அது கொஞ்சம் கிளியர் பண்ணா நல்லா இருக்கும் மேடம். கண்டிப்பா சார், உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஆமா, 2019ல இருந்து அதாவது வந்து முன்ன வந்து சிபிஎஸ்இ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. 2019ல இருந்து பாத்தீங்கன்னா என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து தேசிய தேர்வு முகமை இந்தியாவில் இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த என்டிஏ மூலமா டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. லாஸ்ட் இயர் 2019ல வந்து என்டிஏ ஃபர்ஸ்ட் இயர், இந்த வருஷம் 2020ல வந்து செகண்ட் இயர். லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஒரு ஆப், ஒரு மொபைல் ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டெய்லியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆன்லைன் மூலமா இந்த கொரோனா டைம்ல ப்ரிப்பேர் பண்ணுறது டெய்லியும் ஒரு ஃபுல் கொஸ்டின் பேப்பர் மாடல் பேப்பர் லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வந்து எங்க ஸ்பைரோ யூடியூப் சேனல்ல இருக்கு, அதை பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து பெனிஃபிட் ஆகலாம். அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது என்ன ஆகுனா போன வருஷம் விட வந்து கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கலாம், ஒருவேளை இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கலாமா, இவ்வளவு நேரம் தள்ளி போயிடுச்சுன்ட்டு ஒரி பண்ணாதீங்க. போன வருஷம் விட கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும் ஒழிய ரொம்ப கஷ்டமா இருக்காது. இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு மாடரேட்டா தான் இருக்கும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் கல்வி 360, உங்க பெயர் சொல்லுங்க.
லைன்ல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். ஹலோ சார், இப்போ எனக்கு என்ன இன்னொரு டவுட் அப்படின்னா, இந்த டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் ஆன்லைன் மூலமாக எப்படி சார் நடக்குது? ஸ்டூடெண்ட்க்கும் ப்ரொஃபஸருக்கும் நடுவில் வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, அந்த டவுட் எப்படி சார் கிளியர் பண்ணுறாங்க? இப்போ எங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து அவங்க கிளாஸ் டவுட் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இம்மிடியாக அது ஃபேக்கல்டி நோட்டிஃபிகேஷன் போகும், ஃபேக்கல்டி இம்மிடியாக பாஸ் பண்ணிட்டு கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு டவுட் கிளாரிஃபை பண்ணுவார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ஓன் வெப்சைட் போர்ட்டலே வந்து என்ன ஒன்று பண்ணியிருக்கோன்னா, இல்லை ஒரு ஃபேக்கல்டிஸ்க்கு ஒரு லாகின் செஷன் கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லாகின் செஷன் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஃபேக்கல்டி செலக்ட் பண்ணி அவங்க கொஸ்டின்ஸோட டவுட்டை வந்து பை டெக்ஸ்டாகவோ மெசேஜாகவோ வாய்ஸாகவோ இமேஜாகவோ போஸ்ட் பண்ணால் இமீடியட்டாக அந்த ஃபேக்கல்டிஸ் வந்து அதை ரிப்ளை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அது எல்லாமே வந்து வாய்ஸ் டெக்ஸ்ட் இமேஜ் இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் வந்து டவுட்டை வந்து சப்ஜெக்ட் வைஸ், இப்போ ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ் ஒன்று, கெமிஸ்ட்னா கெமிஸ்ட்ரி, பாட்னி ஜுவாலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் இருக்குது. ஸோ நெசசரினா அந்த பர்டிகுலர் ஃபேக்கல்டி அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் ஒரு செஷன் தனியாக அரேஞ்ச் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் செஷனுமே ஆன்லைனில் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்குது, அப்புறம் வந்து அசைன்மெண்ட்ஸ் வந்து டவுட் அசைன்மெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது, அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், அதை டவுட் கிளாரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், இந்த மூணு செஷன் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வரதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன் வீட்டில் உட்காந்துருந்து டவுட் கிளாரிஃபை பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. சூப்பர் சார். இந்த டெக்னாலஜியை எந்தெந்த அளவுக்கு நம்மளால் பாசிட்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் பண்ணி மாணவர்களோட கனெக்டிவிட்டிவாக நம்மளுடைய ஸ்பைரோ இயங்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் சார். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு சார் டெக்னாலஜி எந்த அளவுக்கு நல்ல விஷயமோ அதே போல நிறைய டிராபேக் இருக்கு டெக்னாலஜி. இப்போ நிறைய வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதும்போது நிறைய வந்து டவுட் ஆப்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா, மால் ப்ராக்டிஸ் பண்ணி அதுல கொஸ்டின் இன்புட்டா கொடுத்து ஒரு ஸ்னாப் எடுத்து போட்டாங்கன்னா இமீடியட்டா ரிசல்ட் வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு இன்னைக்கு ஸ்டூடெண்ட் வந்து ஃபுல்லாக ரிஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் லோட் ஆகும் போது அதை விட்டு வெளியில போக முடியாது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கு. அந்த மாதிரி எவ்வளவு அளவு டெக்னாலஜி நல்லதோ அது சேலஞ்சஸ் இருக்கு. ஸ்பைரோ வந்து அந்த அளவுக்கு டெக்னிக்கலா வந்து இன்னைக்கு இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது எல்லாமே இன்னைக்கு ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் வந்து ஆன்லைன் வந்து ஸ்பைரோ மாத்திருக்கு. எஸ் சார், ஸ்பைரோக்கு வரும்பொழுது மாணவர்கள் மட்டும் இல்லை பெற்றோர்களும் வந்து கொஞ்சம் மனநிறைவோட நம்பிக்கையோட அனுப்பி வைப்பாங்க அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்பைரோவினுடைய பெருமையை வெளிப்படுத்தும் விதமா ஒரு ஏவி வெயிட் பண்ணிட்டு இருக்கு சார், பார்த்துட்டு வந்துடலாம். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். Yes, more I mean mass, rate, force, velocity, time. So mass dimensional formula, we know that 2c0 is factorial 2 divided by two vectors are in the same direction. We can add magnitude directly. The other is two vectors are in opposite. I have to ask myself through this direction. That is a very important mid area or cylinder data. Let us see the general characters of cylinder data. Thank you.
அவங்களோட இலக்கான எம்பிபிஎஸ் நோக்கி போக முடியும். கொஞ்சம் மனசு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம வெறித்தனமா பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். நிறைய சுடுங்க, நல்ல சுடுங்க. என்னோட சுடுங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், நோ மோர் பயப்பட வேண்டாம். ரொம்ப சீரியஸா விகேசா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா உங்களால வந்து இந்த வருஷம் உங்களோட கனவுகள் நிறைய வர முடியும். இன்ச்ச அளவு கூட நம்பிக்கை இல்லாம இல்ல, பெரிய ரொம்ப கான்பிடன்ட், ரொம்ப ரொம்ப நம்பிக்கை எனக்கு இருக்கு. மிக அதிகமான நம்பிக்கை, அபரிதமான நம்பிக்கை எல்லாத்துக்கும் வரை இருக்கு. நல்லா பண்ணுங்க. ஆன்லைனில் ஃபேக்கல்ட்டி கொடுத்த நோட்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு திருப்பி டாப்பிக்கை முழுசாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் டு ஸ்பைரோ, அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இதனாலே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆன்லைனில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்க்கு கண்டிப்பாக ஸ்பைரோவில் படிச்சது எங்கள் டாக்டர் ஆகி நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நல்லா மாற்றுவாங்க. அது ரொம்ப ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன், டவுட் கிளாரிஃபிகேஷன், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே சூப்பராக எங்கள் வீட்டு கற்றுக் கொடுத்தாரு. ஸோ வீட்லேயும் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி நல்லா மாற்றவங்க நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் டு ஸ்பைரோ. டெய்லி டாபிக்ஸ்க்கு அசைன்மெண்ட்ஸும் எங்களுக்கு கொடுப்பாங்க. அசைன்மெண்ட்ஸ் லெவல் எல்லாமே ஈஸி லெவல், மீடியம் லெவல், ஹார்ட் லெவல்னு எல்லா லெவலுமே எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதனால் எங்களுக்கு வீட்டில் இருந்தப்போ ஸ்போர்ட்ஸ்லாம் இன்ஃபீல்டில் இருந்தப்போ எப்படி வந்துச்சோ அதை விட ரொம்ப நிறையவே வந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபைரோ வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அன்றைக்கே பட் எண்ட் ஆஃப் டேக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி மிஸ்டேக் எல்லாமே பண்ணுற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணாங்க. தேங்க்ஸ் ஃபைரோ. மூணு லெவல்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட் எங்களுக்கு கொடுப்பாங்க. ஈஸி லெவல், மீடியம் லெவல், ஹார்ட் லெவல். ஒரு ஒரு லெவலாக நாங்கள் போடுறதுனால அந்த டாபிக்ஸ் எங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ டவுட்ஸ் வந்தால் நாங்கள் உடனே வந்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணி ஸ்டாஃப் கிட்ட கேட்டுக்குவோம். எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஸ்பைரோ. இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் சப்ஜெக்ட் கிளாஸஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி மார்க் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் வீக்லி டுவைஸ் மோட்டிவேஷன் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. தேங்க்ஸ் டு ஸ்பைரோ. ஸோ இன்ஸ்டியூட்டில் இருக்கும் போது எப்படி எங்களோட டவுட்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து ஆன்லைனில் வந்து எங்களுக்கு ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஸ்பைரோ. 13 வைக்க போகிற எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து கண்டிப்பாக டாக்டர் சீட் வாங்கிடலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்கள் டாக்டர் சொன்னால் நீங்கள் ஸ்பைரோ அகாடமியில் கண்டிப்பாக சேர்க்கலாம். அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸ்பைரோ அகாடமி. சூப்பரான இந்த வீடியோ பார்த்தோம். நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு. எஸ் எம் உதயகுமார் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். இப்போ இதை பார்த்துட்ருக்கிற நிறைய பேர் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுமா ஆன்லைன் மூலமாக மார்னிங் டு ஈவினிங் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டால் எங்களுக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வைப்பாங்க. எப்படி இருக்கும் சார்? ஆன்லைனோ ஆஃப்லைனோ கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் செய்யணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி மெடிக்கல், எனி கோர்ஸ், எனி திங், வாழ்க்கையில் வந்து ஒரு லட்சியத்துக்காக போராடும் போது கஷ்டமாக தான் இருக்கணும். 117,000 பேருக்கு வந்து மொத்தமே ஒரு 7,000 சீட்டு தான். அதில் கவர்மெண்ட் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3,000 சீட்டு. அப்போ அந்த 117,000 பேர் மொதல் 3,000 பேர் வரவங்களுக்கு தான் சீட்டு. அப்போ அந்த அது அவங்களுக்கு தான் சீட்டுங்கும் போது அதுக்கு அவ்வளோ போட்டி இருக்குது. இது ஒரு போட்டி தேர்வு, இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படி இருக்கும் போது அதுக்கான உழைப்பை போடணும். ஸோ நம்ம வந்து நான் 12 மணி நேரம் படிக்கிறேன், இன்னொருத்த 14 மணி நேரம் படிக்கிறேன், நான் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணும்போது இன்னொருத்த வந்து 2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கும் போது அந்த வெற்றி அவனுக்கு தான் போய் சேரும். ஏன் உழைக்கிறானோ உண்மையான வெற்றி, அது ஸ்பைரோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யாராக இருக்கலாம், உண்மையான ஹார்ட் ஒர்க், மனம் தளராமல் அயராத ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மாணவனுக்கு தான் போய் சேரணும். அதனால் வந்து அப்போது ஒரு டிடிஎஸ் ஷெடியூல் வேணும். அப்படி ஒரு எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக ஒரு டிடிஎஸ் ஷெடியூல் கொடுத்தா தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து வேற எதுவும் திங்க் பண்ணாலும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு சீரியஸான ப்ரிப்பரேஷன் வந்து டே 1 இருந்து டே லாஸ்ட் வரைக்கும் ஒரே எண்ணம், நம்ம ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், மனம் தளராமல் இருக்கு தான் அந்த மோட்டிவேஷன்லாம் பண்ணுறோம். அது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கஷ்டமான ஷெடியூல் வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அது வீட்லேயோ இல்லை வந்து ஆன்லைன்லேயோ இல்லை டைரெக்டாகவோ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். உண்மையிலே சார், அவங்க இப்போ படுற கஷ்டம் தான் பிற்காலத்தில் வந்து அவங்க குடும்பத்தினுடைய புன்னகையில் அவங்களுடைய உழைப்பை நிச்சயமாக பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் கர்மலா பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மதுரையில இருந்து பேசுறேன். உங்க கேள்விகள் கேட்கலாமா? ப்ராப்ளம் சென்சிட்டிவ்ஸ் மட்டும் போட்டா போதுமா சார், இல்ல தியரிஸும் படிக்கணுமா சார்? இன்னொரு கேள்வி, 2020 அப்பியர் ஆகுறேன் சார், அதுக்காக இப்ப கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்குமா?
போட்டுங்க. இன்னையிலிருந்து ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஃபோர் செப்டம்பர் 12th ரெண்டு டைம் வந்து ஃபுல் ஷெட்யூல் பண்ணி வந்து பயாலஜி வந்து லைன் பை லைன் என்சிஆர்டி போடுங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் போடுங்க. மற்ற கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் போக பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் புதுசாக நீங்கள் எதையுமே படிக்க வேண்டாம். ஆல்ரெடி படித்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து அதிகமான நியூமரிக்ஸை வந்து என்ன பண்ணுங்கன்னா எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அதுக்கு என்டிஏ அபியாசிஸ் வந்து சாப்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அசைன் பண்ணி வச்சுருக்கோம். எங்ககிட்ட ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த என்டிஏ அபியாசிஸோட சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன் வந்து வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், ராஜா சென்னையில இருந்து பேசுறேன். ராஜா சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். நாங்க எஸ்சி கேட்டகரி, இந்த வருஷம் ஜிம்மர்லோட கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும், ஆறு கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் வாய்ப்பு இருக்கு சார்? கேட்போம் சார். ஏஎம் ஜிப்மரே கேன்சல் பண்ணிட்டாங்க சார், உங்களுக்கே தெரியாது. ஜிப்மர் வந்து நீட் எக்ஸாம் கீழே தான் வருது. ஜிப்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மினிமம் டோட்டல் 200 சீட்ஸ் தான். ஏஎம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 750 சீட்ஸ், டோட்டல் 950 சீட்ஸ். அப்போ அந்த 950 ஸ்டூடெண்ட்ஸ் யார் எடுப்பாங்கன்னா இந்தியாவில் எக்ஸாம்பிள் 15 லேக் ஸ்டூடெண்ட்ஸ், டாப் நைன் ஃபஸ்ட்டு 950 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஏஎம்ஸ் மாதிரி போவாங்க. அப்போ டாப் 950 ஸ்டூடெண்ட்ஸ் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ரேஞ்சில் இருப்பாங்கன்னா அந்த ரேஞ்ச் பிட்வீன் 670 to 700 மார்க். அப்போ இஃப் யூ வாண்ட் டு கோ ஏம்ஸ் ஆர் திஸ் மார்க், கண்டிப்பாக நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் கூட 650 மார்க் மேலே கண்டிப்பாக வேணும் சார். ஆக்சுவலாக இஃப் இட் இஸ் நார்மல் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு மெடிமெண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வேணும்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சீட் கவர்மெண்ட் காலேஜில் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 470 மார்க். 470 மார்க் எடுத்தால் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்காது. கரூர் கவர்மெண்ட் லாஸ்ட்டாக ஆரம்பித்த மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கும். ஆக்சுவலாக அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்க. நான் ஐடா நாமக்கல்ல இருந்து பேசுறேன். உங்க கேள்விகள் கேட்கலாமா சார்? நான் ரெண்டு கேள்வி கேட்கணும் சார். கேளுங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்க்கு எவ்வளவு கட் ஆஃப் வேணும் சார் ஓசி கேட்டகரிக்கு? சரி, ஓசி கேட்டகரி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் டாப் 5 காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து இந்த வருஷம் லாஸ்ட் இயர் 2019 520 முடிஞ்சது. அப்போ இந்த வருஷம் 600 மார்க்ல முடிஞ்சிடும். எந்த காலேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மெடிக்கல் காலேஜ் முடிஞ்சிடும். தென் இஃப் யூ அப்போ டாப் 5 மெடிக்கல் காலேஜில் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் வரதுனால 640-650 மார்க்ஸ் இருந்தால் ஓப்பன் கேட்டகரி தெரிஞ்ச சான்ஸ் டு கெட் இன் டு த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். ரெண்டாவது கேள்வி சார் பாருங்க, பிசிக் பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் நான் படிச்சிட்டேன் சார், ரிவைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். என்சிஆர்டி சிலபஸ் அந்த புக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இருக்கேன். பிசிக்ஸ்க்கு மட்டும் எப்படி படிக்கிறதுன்னு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க சார். ஓகே,
ஆல்ரெடி பிசிக்ஸ் வந்து இதுக்கப்புறம் நீங்க புதுசாக டச் பண்ணாதீங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் போர்ஷன் ரிவிஷன் வேணும்னா ஸ்வயர் மாதிரி அந்த ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஏன்னா வந்து ஃபுல் சாப்டர் எடுத்து மறுபடியும் என் டு என் பேஜ் பை பேஜ் படிச்சீங்கன்னா இட் வில் டேக் மோர் வேஸ்ட் லாட் ஆஃப் டைம். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கிளாஸ் மட்டும் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கங்க. இல்லை நீங்க கான்செப்ட் தரவா இருக்கீங்களா ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா இப்போ வந்து புதுசாக வந்து எந்த இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பிசிக்ஸ் 28 சாப்டர்ஸ் இருக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ இதில் 20 சாப்டர்ஸ் நீங்க தரவா இருக்கீங்கன்னா பேலன்ஸ் 8 சாப்டர் நீங்க வந்து இன்னுமே படிக்கவே ஆரம்பிக்கிறீங்கன்னா டோன்ட் டச் தட் ஒன்லி டூ ரிவிஷன் ஆஃப் த 20 சாப்டர்ஸ். அதுல வந்து என்ன பண்ணுனா 20 சாப்டர் மறுபடியும் வந்து என்ன பண்ணுனா ஜஸ்ட் ஏதோ ஒரு கிளாஸ் கோர்ஸ் ஜென் பண்ணி வந்து ஒரு 1.5 நேரம் வந்து ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க ஃபுல் லைன் பை லைன் என்சிஆர்டியில் சொல்லி படிக்க வேண்டாம். நீங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸோ இல்லை என்டிஆர் அபியாஸ் டெஸ்ட் இருக்கிற அந்த கொஸ்டின்ஸோ எடுத்து சாப்டர் வைஸா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க எங்கேயாவது தப்பு பண்றீங்கன்னா அந்த பர்டிகுலர் சாப்டர் இருக்கிற அந்த கான்செப்ட் மட்டும் போய் மறுபடியும் ரெஃபர் பண்ணுங்க. திஸ் இஸ் த ரைட் வே டு ப்ரிப்பேர் இன் த ஃபைனல் மூமெண்ட் ஆக்சுவலி. ஆல் தி வெரி பெஸ்ட் மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. மேடம், நான் ஜெயஸ்ரீ ஃப்ரம் காஞ்சிபுரம். ஜெயஸ்ரீ, உங்க கேள்விகள் கேட்கலாமா? மேடம், நான் எஸ்சி கேட்டகரி. சரிங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தனித்தனியா எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணணும் மேம்? தனித்தனியா எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும்னு கேக்குறீங்க? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீங்க 720 கூட ட்ரை பண்ணலாம். பட் ஏ பண்ணுங்க 720க்கு. பட் மினிமம் நான் சொன்ன 470 மார்க்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த டைம்ல வந்து யூ திங்க் ஆஃப் தட் யூ ட்ரை ஃபார் அட்லீஸ்ட் 250 இன் பயாலஜி. அப்போ பேலன்ஸ் 220 மார்க் வேணும். அப்போ 220 மார்க்ல வந்து கீப் இட் இன் 120 இன் கெமிஸ்ட்ரி 100 இன் பிசிக்ஸ். இது வந்து நீங்க இதுக்கு இப்போ 470னா என்ன பண்ணா 300 மார்க் பயாலஜி எய்ம் பண்ணணும், கெமிஸ்ட்ரியில 150 மார்க் எய்ம் பண்ணணும், ஒரு 140 மார்க் வந்து பிசிக்ஸ்ல எய்ம் பண்ணி படிச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 250 120 100 470 கட் ஆஃப் ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா கட் ஆஃப் மைண்ட் வச்சு தயவு செஞ்சு படிக்காதீங்க ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க எய்ம் ஃபார் 600 மார்க், எய்ம் ஃபார் 650 மார்க் கட் ஆஃப் வச்சு தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இட் வில் லீட் டு டிசாஸ்டர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 மார்க் 20 மார்க் சீட் இழந்திருக்காங்க. கட் ஆஃப் மைண்ட் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மைண்ட்ல வச்சுட்டு மிக மிக தப்பான ஒரு டெக்னிக். அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க. அஸ்வினி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சென்னை. அஸ்வினி, உங்க கேள்விகள் கேட்கலாமா? வணக்கம் சார், சித்தா ஆயுர்வேதாக்கு சொல்லுங்க. ஸ்வேதா, உங்க கேள்விகள் கேட்கலாம். நீட்டுக்கு வந்து எல்லா த்ரீ சப்ஜெக்ட்ஸ்க்கும் என்சிஆர்டி புக்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணா போதுமா இல்ல வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் புக் ரெஃபர் பண்ணுமா மேம்? ஓகே, சார்ட்ட கேப்போம். நாட் ரெக்கார்ட் எக்ஸாம் வி ஆர் நியரிங் ஜஸ்ட் நெக்ஸ்ட் 37 டேஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு இந்த சோல நாலு ஸ்டூடண்ட் கேட்டு ஏதாவது எந்த புக்கையும் படிக்கலாம். இப்போ படிக்க வேண்டாம். இப்போ வந்து யூஆர் இன் ஃபைனல் ப்ரிப்பரேஷன். சிக்கான் டு என்சிஆர்டி ஃபார் பயாலஜி, டூ டூ ரிவிஷன் ஷெடியூல் பண்ணிக்க. 37 நாள் ரெண்டு டைம் வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ற மாதிரி வந்து பயாலஜி வந்து ஷெடியூல் பண்ணிக்கங்க. கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரியில் மட்டும் இன்னும் ஆர்கானிக் சிக்கான்றது என்சிஆர்டி. பட் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இருக்கிற கம்ப்ளீட் 28 சாப்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டோன்ட் டச் எனி நியூ சாப்டர்ஸ். இது வரைக்கும் டச்சே பண்ணலாம் எதையுமே பண்ணாத முடிஞ்ச ஒரு ஆன்லைன் கிளாஸ் கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணி ஜஸ்ட் ஷார்ட் ரிவிஷன் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணி டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஜஸ்ட் யூ கேன் ஒர்க் அவுட் மோர் நியூமரிக்ஸ், மோர் நியூமரிக்ஸ். அந்த நியூமரிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணு, ஒட்ட ஸ்ட்ரெச்சில் நீ உட்காந்தா 200 நியூமரிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி உங்கள் ப்ராக்டிஸை மாற்று. அதுக்கான அசைன்மெண்ட்ஸ் எங்கள் இன்ஸ்டியூட்ல கூட கொடுக்குறோம். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி கிளாஸ் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ரிவிஷன் கிளாஸஸ் வந்துடும், டெஸ்ட் வந்துடும், ப்ளஸ் வந்து டெய்லியும் ஒரு சாப்டர் வைஸாக 200 அசைன்மெண்ட்ஸ் வந்துடும். அதுவும் என்டிஎஸ் அபியர்ஸோட 17,000 கொஸ்டின்ஸ் வந்து சாப்டர் வைஸோ குறித்து சொல்யூஷன்ஸோடு உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போது வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அதாவது கெமிஸ்ட்ரியில் இன்ஆர்கானிக் போக பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவை.
வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் யூ ரெக்கார்ட் ஒன்லி பிராக்டிஸ், அந்த பிராக்டிஸ் தெரியாத கான்செப்ட் மட்டும் நீங்க ரிவிஷன் பண்ணி படிச்சா போதும், புதுசா நீங்க எதுவுமே படிக்க வேண்டாம். ஆல் தி வெரி பெஸ்ட்மா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், கல்வி 360, உங்க பெயர் சொல்லுங்க. லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லலாம். சொல்லுங்கம்மா. எங்களுக்கு வந்து பிசி கேட்டகரி எவ்வளவு கட் ஆஃப் தேவைப்படும் எங்களுக்கு? அப்புறம் ஒன் மோர் க்வெஸ்சன்ங்க, பிசிக்ஸ்ல மட்டும் எங்களால வந்து இது பண்ண முடியல, ஸ்கோர் பண்ண 80 தாண்ட மாட்டேங்குது. பயாலஜி ஓரளவு பண்ணிடுறாங்க, கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் வந்து 80 இல்ல 100 தாண்ட மாட்டேங்குதா. பயாலஜி வந்து 2 times ரிவிஷன் பண்ணுங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மோர் நியூமெரிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஒரு ஷார்ட் டைம் கிராஷ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க ஃபார் ரிவிஷன் என்டையர் சாப்டர், சேவ் யுவர் டைம். அழைத்ததற்கு மிக்க நன்றிமா சார். இப்போ எனக்கு மருத்துவம் தான் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக இருக்கக்கூடியவங்க, பட் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எழுதுறேன், எக்ஸாம் டெஸ்ட் எழுதி எழுதி பார்க்குறேன், எனக்கு மார்க் மட்டும் இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது, நான் இந்த வருஷம் நீட் இந்த எக்ஸாமுக்கு நான் அட்டன் பண்ணலாமா, இல்லை இந்த வருஷம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் பண்ணலாமான்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் சார்? கண்டிப்பாக நிறைய இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே ஃபர்ஸ்ட் ஷோவில் சொன்ன மாதிரி வந்து இது ஒரு 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த கோர்ஸுமே போகல, பிகாஸ் வந்து எப்போ கொரோனா கண்டிப்பாக முடியும், நம்ம டேரெக்டாக கிளாஸ் போகணும், ஆன்லைன் வேண்டாம், இல்லை வந்து முடிஞ்ச போய் டேரெக்டாக போயிருக்கேன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசி வரைக்கும் போகாமல் இருக்காங்க. அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட் இல்லை, நான் 2020 சீரியஸாக ட்ரை பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஷார்ட் டைம் கிளாஸ் கோர்ஸ் போயிடவே இருக்கு எடுத்துக்கிட்டு பெனிஃபிட் ஆகி எழுதலாம். இல்லை சார், நான் வந்து சீரியஸாகவே ப்ரிப்பேர் பண்ணலை, என்னோட எய்ம் ஆனால் எம்பிபிஎஸ், பட் நான் 2021 தான் ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ப்ளீஸ் டு நாட் வேஸ்ட் யுவர் டைம், சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு அட்டம் பண்ணிட்டு சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போய் அட்டன் பண்ணிட்டு அப்படிக்கு அந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு 3 நீங்க வேஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி 4 போச்சு, மறுபடியும் ஒரு 3 டைம் இஸ் வெரி வெரி ப்ரீசியஸ், ப்ளீஸ் டு நாட் வேஸ்ட் யுவர் டைம். ஆல்ரெடி August 3 நீட் ரிப்பீட்டட் 2021 நெக்ஸ்ட் வருஷம் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சு கிளாஸும் ஆரம்பிச்சு ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு புக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம், பேட்ச் எல்லாமே ஃபார்ம் பண்ணிட்டோம், ஆல்ரெடி வந்து பேசிக் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இஸ் இன்ட்ரெஸ்டட் டு ரைட் எக்ஸாம் 2021 அப்படிங்கும்போது அவங்க இமீடியட்டா அட்மிஷன் எடுத்துக்கலாம். அது அட்மிஷன் இந்த டிவியில் ஸ்க்ரால் ஆகிற இந்த நம்பர் 7338884137. இது வந்து நீட் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சரி, அப்ளை பண்ணாம இது வரைக்கும் வேற கோர்ஸ் வந்து இந்த நீட்டே அப்ளை பண்ணல, பட் வேற கோர்ஸ் ட்ரை பண்ற ஸ்டூடெண்ட் நான் வந்து எம்பிபிஎஸோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த வருஷம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த அட்மிஷன் எடுத்துட்டா அவங்களுக்கு வந்து கிளாஸ் இமீடியட்டா ஸ்டார்ட் ஆயிடும். அதனால ஏன்னா வந்து நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து September 13 எக்ஸாம் முடிச்சு அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணி ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கும். பட் இப்பவே நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 3 ஏர்லியர் குவாலிஃபிகேஷன் இருப்பீங்க. இது உங்க அடுத்த வருஷம் லட்சியத்தை வந்து எப்படியும் வந்து நீங்க வந்து ஆன்லைன் நடக்குமா டைரக்டா நான் சொல்றேன், 2 கண்டிப்பா ஓபன் பண்ண மாட்டாங்க, இல்ல 3 ஓபன் பண்ண மாட்டாங்க, அப்படியே வந்து ஷிஃப்ட் பிரிச்சு தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து 3 முடிஞ்ச பிறகு ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நிறைய பேர் நீங்க ஃபீல் பண்ணும்போது வந்து நிறைய டைம் இழந்திருப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆல்ரெடி 300+ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு எஃபெக்டிவா போயிட்டு இருக்கு. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்க வந்து இந்த ஸ்பைரோ உங்க மாணவர்களை வந்து எம்பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் கொண்டு போய் சேர்த்துவாங்க. இந்த வருடம் முழுக்க வந்து ஆன்லைன்லயே கிளாஸஸ் போயிடுச்சு சார், இப்ப அடுத்த வருடம் அப்படின்னா ஆன்லைன்ல போகுமா இல்ல இன்ஸ்டிடியூட்க்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்குமா, எப்படி? இதுல இல்லைன்னா ரெண்டும் கம்பைன் பண்ணி இருக்குமா சார்?
இல்லை இல்லை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னைக்கு வந்து கவர்மெண்ட் இஸ் அலோவிங் அஸ் டு ஓபன் இன்ஸ்டியூட் அந்த டே இமிடியேட்லி வில் ஓபன் வி ஆர் ரெடி பட் கவர்மெண்டோட நார்ம்ஸ்க்காக தான் வெயிட் பண்றோம் அது நாள் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சும்மா வந்து வீட்லயே உட்கார வச்சிருந்தா அவங்க எம்பிபிஎஸ் தான் கனவுன்னு முடிவு பண்ணிட்டு சும்மா அவங்க டிஸ்ட்ராக்ஷன் பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிடுறாங்க பிஸியா போயிடுறாங்க அவங்க அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் தான் தயவு செஞ்சு உங்க குழந்தைகளை வந்து ஃப்ரீயா விடாதீங்க அவங்க கோல் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க ஒரு ஏன்னா ஒரு ஒரு நல்ல பழக்கம் பழகிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும் ஒரு விஷயம் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு தவறான பழக்க வழக்க போறதுக்கு மைண்ட் வந்து இமீடியட்டா பழகிடும் அதனால அவங்க இத்தனால வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு சீரியஸா ஒரு ஃபோக்கஸ்ல வச்சுட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் விட்டீங்கன்னா அவங்க நிறைய விஷயம் மொபைல் இருக்கிற கேம் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவங்க அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா திருப்பி அவங்க நார்மல் பார்த்து கொண்டு வரது கஷ்டம் அதனால இமீடியட்டா வந்து அவங்க வந்து ஒரு கோர்ஸ் அவங்க வந்து நீட் தான் எம்பிபிஎஸ் தான் கனவுனா நீட் ரிப்பீட்டட் லாங் டேர்ம் கோர்ஸ் ஜாயின் பண்ண வைங்க கண்டிப்பா வந்து அதுக்கு கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சு இன்ஸ்டியூட் ஓபன் பண்ணும்போது இமீடியட்டா அது கம் டு தி இன்ஸ்டியூட் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு நாமக்கல்ல வந்து ஆல்மோஸ்ட் 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கேம்பஸ் நாமக்கல்ல இருக்கு சென்னையில வந்து டே ஸ்காலர் இருக்கிற கேம்பஸ் மூணு கேம்பஸ் ஆல்ரெடி இருக்கு எஸ் சார் மேற்கொண்டு தகவல்களுக்கும் 7338884137 7338884136 இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான தகவல்களும் சொல்வதற்காக காத்துக்கிட்டே இருக்காங்க இந்த ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க இந்த வருஷம் நீட் எழுதினாலும் சரி அடுத்த வருஷத்துக்காகவும் சரி இரண்டு விதத்திற்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான தெளிவுகளையும் வந்து சார் கொடுத்துருக்காரு உதயகுமார் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் சார் நன்றி சார் நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்